ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்களும் தொழில் செய்யலாம், செலவே இல்லாமல் மல்பெரி நாற்றுகளை எப்படி வளர்க்க போகிறோம்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து அதிகமான இடமும் அதிகமான செலவு பண்ணவே நமக்கு தேவையில்லை. நம்மகிட்ட இருக்கிற கொஞ்சம் இடத்தையே வந்து இந்த மல்பெரி நாற்றுகளை வளர்க்கலாம். முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னா, நம்மகிட்ட இருக்கிற லேண்டில் வந்து நர்சரி பெட் ரெடி பண்ணணும். நர்சரி பெட் ரெடி பண்ண முடிஞ்சவங்க நர்சரி பெட் ரெடி பண்ணணும், இல்லைன்னா நல்லா சாயில் வந்து நல்லா கொத்தி விடணும். மண்வெட்டி இல்லாட்டா களை கொத்து வச்சு கொத்தி விட்டிங்கன்னு சாயலை நல்லா லூஸ் பண்ணணும். அவ்வளோதான். நம்ம சீட்லிங்ஸ் வந்து நல்லா வேர் பிடிக்கணும். நாங்கள் பெட் ரெடி பண்ணி அதை நாலாக டிவைடாக பிரிச்சுருக்குறோம். அதுக்கடுத்து நம்ம வந்து மல்பெரி ஃபீல்டில் வந்தாச்சு. நாங்கள் எங்கிட்ட இருக்கிற எங்கிட்ட ஆல்ரெடி மல்பெரி ஃபீல்டு இருக்கனால அதுலேருந்து கட்டிங்ஸ் எடுத்துக்கிறோம். நாங்கள் கட்டிங்ஸ் எப்படி கட் பண்ணுறோம்னு பாருங்கள். அதாவது பென்சில் திக்னஸ் இருக்கணும். இது வந்து 8 to 12 months ஓல்டு பிளான்ட். இது வந்து இதுலேருந்து நாங்கள் கட் பண்ணி வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி கலெக்ட் பண்ணி கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு அதில் உள்ள ஸ்டெம்ஸ் எல்லாம் வந்து, அதாவது கிளைகள், தேவையில்லாத கிளைகள் எல்லாம் அகட்டிக்கிடணும். அகட்டிட்டு இந்த தேவையில்லாத கிளைகள் வந்து ஆடு மாடுக்கு நல்லா தீவனம். இது வந்து ஆடு மாடு விரும்பி சாப்பிடும். அதுக்கடுத்து 15 to 20 centimeter சின்ன சின்ன குச்சாக கட் பண்ணணும். ஒரு ஒரு குச்சிலையும் 3 or 4 கன்று இருக்கிற மாதிரி கட் பண்ணணும். பாருங்கள் அதில் எத்தனை கணு இருக்கும். 4 கணு இருக்கும். 4 5 கணு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன குச்சை வச்சு கட் பண்ணணும். சிக்னேச்சர் வச்சு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதுவும் டேமேஜ் இருக்காது. கட் பண்ணிவிட்டு அந்த குச்செல்லாம் எடுத்து நம்ம வந்து, நான் ஆல்ரெடி உள்ள இப்போ நர்சரி பெட்டில் வந்து உங்களுக்கு பிளானிங் பண்ணி இப்போ காட்டினது பிளானிங் பண்ணி காட்டியிருக்கேன். ஆனால் பட் வந்து அப்போ என்னால் வீடியோ எடுக்க முடியல. அதனால் வந்து உங்களுக்கு பிளானிங் பண்ணி காமிக்கிறதுனால அப்படி காமிச்சிருக்கேன். எப்படி நாங்கள் வந்து 15 days 25 days வந்து 15 days காட்டியிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது 90 days பிளான்டி. இது வந்து சேல்ஸுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி சேல்ஸுக்கு இருந்ததாக நாங்கள் வாங்கிட்டு வந்து நட்டி இந்த மாதிரி கொண்டு வந்துருக்குறோம். அதுலேருந்து இப்போ நாங்கள் சேல்ஸுக்கு இதை ரெடி பண்ணியிருக்கோம். இது 8000 கட்டிங்ஸ் இதில் இருக்குது. இதை மாதிரி நம்ம கட்டிங்ஸ் போட்டோம்னா இது விற்பனைக்கு நல்லாயிருக்கும். இப்போதைக்கு நல்லா விற்பனை போயிட்டுருக்கு. இது முக்கியமாக எதுக்குன்னா பட்டுப்புழு வளர்ச்சி அதில் ரொம்ப முக்கியமாக இருக்குது. செரிகல்ச்சர் அதாவது விவசாயம் சார்ந்த தொழிலில் வந்து பட்டுப்புழு வரப்பு வந்து முக்கியமானதாக ஒன்றா இருக்குது. அதை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். வந்து மல்பெரி லீஸை சாப்பிடுது. இதன் மூலம் வந்து நமக்கு பட்டு நூல் கிடைக்குது. நீங்களும் வந்து இந்த மல்பெரி பிளான்ட்டை வளர்த்து சீலிங்ஸாகவும் சேல் பண்ணலாம், இல்லைனா வந்து பட்டுப்புழு வளர்த்து அதன் மூலமும் நீங்கள் வருமானம் ஈட்டலாம்.